Hi friends, welcome to Ramya Shri Recipes. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மைசூர் மசால் தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது நார்மல் தோசை பேட்டர் தான். ஏற்கனவே தோசை பேட்டர் ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது அந்த மாதிரி தான் நான் இந்த மாவை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பட் இது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கலந்து இது ஒரு மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ள அந்த தோசை மேலே தடவுறதுக்கு ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நம்ம அதை பண்ணிடலாம். இது ஊறிட்டு இருக்கட்டும். சட்னி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் இந்த பேனை ஹீட் பண்ணிட்டு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னி வந்து ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும். நல்லா மிளகாய் நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் வந்து ஒரே ஒரு மிளகாய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கட்டும் அந்த கடலைப்பருப்பு. லைட்டாக அது கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு திரும்பவும் அதே பேனை நான் ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு, நம்ம இது கூட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா தோசை மேலே பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா தோசை திருப்பி போடுறதுக்கு வராது. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலா செய்கிறது வந்து நார்மல் பூரி மசால் செய்கிற மாதிரி தான். இது கூட நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பொட்டேட்டோவை, அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு பெரிய சைஸ் பொட்டேட்டோஸை நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன், அதனால் உப்பு நான் பார்த்து ஆட் பண்ணிக்கிறேன். அது நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து பச்சை மிளகாய்க்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தோசைக்கல் ஹீட்டாக இருக்குது, இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்படி சன்னமாக நம்ம தோசை ஊற்றணும், ஏன்னா இந்த தோசையை வந்து நம்ம திருப்பி போட போகிறது கிடையாது. அப்படியே தான் இது மேலே மசாலா ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த மாவு எல்லாமே வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக மைசூர் மசால் தோசையில் அவங்க அப்ளை பண்ணுற சட்னி வந்து நல்ல ரெட் கலராக இருக்கும். நான் வந்து மிளகாய் கம்மியாக யூஸ் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. இங்கே வந்து மசால் வச்சிடலாம். இது மேலே வந்து அப்படியே நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை திருப்பிக்கலாம். அவ்வளோதான், மைசூர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்னொரு தோசை ஊற்றி காமிக்கிறேன். அதே மாதிரியே நல்ல சன்னமாக தேய்ங்க. நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம்.
அந்த தோசை மாவுல அந்த ஒயிட்டை தெரியும் பாருங்க, அது டிஸப்பியர் ஆகி அந்த வெந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம சட்னி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம சட்னியை அப்ளை பண்ணிக்கலாம். அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா ஒரு சைடு மட்டும் வச்சா போதும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான மைசூர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மைசூர் மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.